மனுக்களை வாங்கி மக்களை ஏமாற்றும் வித்தை தெரிந்தவர் மு க ஸ்டாலின். தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் பழனிசாமி குற்றச்சாட்டு. ஜெயலலிதா எதிர்த்த திட்டங்களை ஆதரித்தவர் முதலமைச்சர் பழனிசாமி. தேர்தல் பரப்புரையில் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மக்கள் நீதி மய்ய கட்சி பொருளாளருக்கு சொந்தமான திருப்பூர் தொழிற்சாலையில் சோதனை. கணக்கில் வராத 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தகவல். ரெய்டுகள் மூலம் என்னை அச்சுறுத்த முடியாது. மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் ஆவேசம். கொரோனா பரவல் முழுமையாக கட்டுப்பில் வராத நிலையில் கிராம சபை கூட்டங்களை நடத்துவது சரியல்ல என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் பள்ளிகளை தற்காலிகமாக மூட துணைநிலை ஆளுநருக்கு சுகாதாரத்துறை பரிந்துரை செய்துள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்திய காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீட்டுக்கு அனுமதி அளிக்கும் மசோதாவுக்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்துள்ளது. கடற்கரை ஒழுங்காற்று மண்டல அனுமதியின்றி தொடங்கப்படும் திட்டங்களை இழப்பீடு மட்டும் செலுத்திவிட்டு தொடரலாம் என மத்திய சுற்றுச்சூழல் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பொதுத்துறை வங்கியான பஞ்சாப் நேஷனல் பேங்க் அதனுடைய கிரெடிட் கார்டு வணிகத்துக்காக தனியாக ஒரு துணை நிறுவனத்தை தொடங்கியுள்ளது. பயனாளிகளுக்கு கடன் வழங்குவதை ஆய்வு செய்ய உதவும் சிபில் எனும் மதிப்பீடு நிறுவனத்தைப் போல் காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் பெடோ என்னும் நிறுவனம் தொடங்கப்பட உள்ளது. மோசமான காலம் முடிந்ததால் இனி இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சி மேல்நோக்கி மட்டுமே இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் நேற்று ஒரே நாளில் 25,833 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதில் 58 பேர் உயிரிழந்துள்ளனர். இதய நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த தான்சானியா நாட்டு அதிபர் ஜான் மஹ்புலி காலமானார். அவருக்கு வயது 61. ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பொதுமக்களிடம் மனுக்களை வாங்கி மக்களை நம்ப வைத்து ஏமாற்றிய மு க ஸ்டாலினின் வித்தை இந்த தேர்தலில் எடுபடாது என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். திருவாரூர், நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் பழனிசாமி திருத்தறைப்பூண்டி, நாகை, சீர்காழி, பூம்புகார் பகுதிகளில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று பேசினார். பூம்புகாரில் பேசிய முதலமைச்சர், திமுக பெட்டி வாங்கியே பழக்கப்பட்ட கட்சி என்பதால் தற்போது மனுக்களை வாங்க பெட்டிகளை எடுத்து வருவதாகவும், ஏற்கனவே 2019 வாங்கிய மனுக்கள் மீது மு க ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சியில் மனுக்களை வாங்கி மக்களை ஏமாற்றிய ஸ்டாலினின் வித்தை தற்போதைய தேர்தலில் எடுபடாது என்றும் பழனிசாமி கூறினார். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய அனைத்து கடன்களையும் அதிமுக அரசு தள்ளுபடி செய்து அதற்கான சான்றிதழ்களையும் வழங்கிவிட்டது. ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் விவசாய கடன்களை ரத்து செய்வதாக ஸ்டாலின் ஏமாற்றுகிறார் என்றும் முதலமைச்சர் பேசினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பழனிசாமியையும் அமைச்சர் விஜயபாஸ்கரையும் கடுமையாக விமர்சித்தார். அப்போது பேசிய அவர், புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பல பெருமைகள் இருந்தாலும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவமானமாக திகழ்வதாகவும், அவர் மீது வழக்குகள் உள்ளதாகவும், ஆர் கே நகர் இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டதற்கு அமைச்சர் விஜயபாஸ்கரே காரணம் என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போல் தாம் பதவிக்கு வரவில்லை என்றும், 14 வயதிலிருந்து கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து தலைவர் பதவிக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். ஜெயலலிதா எதிர்த்த திட்டங்கள் அனைத்திற்கும் தற்போதைய ஆட்சியாளர்கள் அனுமதி அளித்துள்ளனர் என்றும், இதைவிட பெரிய துரோகம் ஜெயலலிதாவிற்கு இவர்கள் செய்துவிட முடியாது என்றும் ஸ்டாலின் கூறினார்.
முத்தலாக், சிஏஏ உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்களை ஆதரித்து வாக்களித்த அதிமுக தேர்தல் அறிக்கையில் சிஏஏவை எதிர்ப்போம் என்று தற்போது கூறியது பெரும் நாடகம் என்றார். மூன்று வேளாண் சட்டத்தை ஆதரித்து விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டுவிட்டு தற்போது தேர்தல் வந்துவிட்டதால் அவர்களுக்கு வக்காலத்து வாங்குவதை போல் நடிக்கின்றனர் என்றும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 40 ஆண்டுகளாக இயற்கை காடுகளை அழித்து தைல மரங்களை வளர்த்து வருகின்றனர். தமிழகத்திலேயே இயற்கை காடுகள் அதிகமுள்ள பகுதியாக இருந்த புதுக்கோட்டை மாவட்டம் தற்போது தைல மரங்கள் அதிகமுள்ள மாவட்டமாக மாறியுள்ளது. தைல மரம் நிலத்தடி நீரை உறிஞ்சுவது மட்டுமின்றி காட்டில் உள்ள ஈரப்பதத்தையும் உறிஞ்சும் தன்மை கொண்டது. இதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த சில ஆண்டுகளாகவே நிலத்தடி நீர் மட்டும் குறைந்து மழையும் பெய்யவில்லை என்று இயற்கை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் அங்கு பொற்பனை கோட்டையில் உள்ள தைலமர காட்டுப்பகுதி சமவெளியில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நீரூற்று ஏற்பட்டு தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதை அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து தண்ணீரை பருகி வருகின்றனர். அது 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாதிரி சமவெளியில இயற்கை ஊற்றுகள் இல்லாமல் இருந்தது. மறுபடியும் இப்ப மீண்டும் அந்த மாதிரி இயற்கை ஊற்றுகள் உருவாகியிருக்குது. இந்த சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு நகரத்திலேயோ ஊர்களிலேயோ 400 அடிக்கு குறையாமல் போர் வாட்ரு லெவல் போயிருச்சு. இப்போ அப்படி இருக்கும்போது சமவெளிகளில் அங்கே ஊற்று எடுத்து ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ ஆறு மாதிரி. இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை காடுகளை அழித்து யூக்கலிப்டஸ் அதாவது தைலமர காடுகளை உருவாக்குனதுக்கப்புறம் இந்த இயற்கையான ஊற்றுகள்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ மீண்டும் இந்த ஆரஸ்பதி மரங்களுடைய குறைவு, தனியார்கள்ட்ட ஏற்பட்ட விழிப்புணர்ச்சி, அதனால் அதோடய தாக்கத்தை இன்றைக்கி நீர் இயற்கை ஊற்றுகள் உருவாகியிருக்குது. மீண்டும் இயற்கை காடுகளை உருவாக்கணும்னா நூற்றுக்கணக்கான இது மாதிரி நிறைய ஊற்றுகளை நம்ம பார்க்க முடியும். அதனால் இயற்கை காடுகளை உருவாக்கி நீர்நிலைகளை பாதுகாக்கணுங்கிறது என்னோடய கோரிக்கை. 25 ஆண்டுகளாக வறண்டு கிடந்த இப்பகுதியில் போதிய மழை பெய்யாததால் நீரூற்று ஏற்பட்டது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இதை கருத்தில் கொண்டு இனி வரக்கூடிய காலங்களிலாவது மண்ணுக்கும் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தைலமர காடுகளை அப்புறப்படுத்திவிட்டு இயற்கை காடுகளை வளர்க்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் பிரசித்தி பெற்ற அம்மன் திருத்தலமாகும். இத்திருத்தலத்திற்கு தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநில பக்தர்கள் நாள்தோறும் வந்து அம்மனை வழிபட்டு செல்வது வழக்கம். இங்கு வருடந்தோறும் நடைபெறும் மாசி பெருவிழா கடந்த 12 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி மயான கொள்ளை தீமிதி விழா போன்றவை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் 7 நாள் திருவிழாவாக திருத்தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அங்காள பரமேஸ்வரி அலங்காரத்தில் அம்மன் அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதில் 500 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட கரட்டூர் பகுதியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது பேசிய அவர், மேலை நாடுகளில் உள்ளது போல 21 கோடியில் கோபிச்செட்டிப்பாளையம் அழகுபடுத்தப்படும் என்றும், நாங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறோம் என்பதை வாட்ஸ்அப் மூலமாக வாக்காளர்களுக்கு லிங்க் மூலம் தெரியப்படுத்தப்படும் என்றும் கூறினார். கோவை சுந்தராபுரம் முத்தையா நகர் பகுதியில் 10 மேற்பட்ட வீதிகள் இருந்தும் அங்கு ஒரே ஒரு குப்பை தொட்டி மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது. நூற்றுக்கணக்கான வீடுகளில் இருந்து பெறப்படும் குப்பைகள் ஒரே இடத்தில் கொட்டப்படுவதால் அந்த தெரு வழியாக நடக்க முடியாமலும் துர்நாற்றம் வீசுவதாலும் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். மேலும் சுந்தராபுரம் போத்தனூர் சாலையிலும் குப்பை தொட்டிகள் வைக்கப்படாததால் உணவகங்கள், சிற்றுண்டி கடைகளின் கழிவுகள் மற்றும் கோழி கழிவுகளும் முத்தையா நகர் பகுதிகள் கொட்டப்படுவதால் அங்குள்ள பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். எனவே உடனடியாக அங்குள்ள குப்பைகளை அகற்றி கூடுதல் குப்பை தொட்டிகள் வைக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருவள்ளூர் மாவட்டம் காக்களூர் பால்பண்ணை அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனை நடத்தினர். அப்போது அங்கு வந்த காரை சோதனை செய்தனர். அதில் வந்த மூன்று பெண்களிடம் உரிய ஆவணமின்றி 6.5 லட்சம் ரூபாய் பணம் இருப்பது தெரிய வந்தது. அதனை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை பூவிருந்தவள்ளி தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இதனிடையே காரில் வந்த பெண்கள் மாம்பழம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் கொண்டு வந்த பணத்தில் மகளின் திருமணத்திற்கு புடவை வாங்க காஞ்சிபுரம் சென்று கொண்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மின்ன வேட்டுவ பாளையம் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது ஈரோடு நோக்கி வந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்ததில் பிரவீன் என்பவரிடம் உரிய ஆவணமின்றி எடுத்து வரப்பட்ட 2 லட்சம் ரூபாய் ரொக்கம், 250 கிராம் எடை கொண்ட தங்க கட்டி, 48 தங்க காசுகள், 660 கிராம் எடை கொண்ட 20 தங்கச்செயின் உள்ளிட்ட தங்க நகைகள் இருப்பது தெரிய வந்தது. அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் பவானி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மிட்டூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஜெயப்பிரீத்தி அன்பு தம்பதியினர். இவர்களுக்கு 3 மாத பெண் குழந்தை ஒன்றும் உள்ளது. இதனிடையே குடும்பத் தகராறு காரணமாக ஜெயப்பிரீத்தி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இந்நிலையில் ஜெயப்பிரீத்தியின் சடலத்தை காவல்துறையினர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் இருக்கும் நிலையில் சடலத்தை தர காலதாமதம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதையடுத்து உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் வாணியம்பாடி கல்மண்டபம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அங்கு விரைந்த காவல்துறையினர் விரைவில் சடலத்தை பிட்டு தருவதாக உறுதி அளித்ததன் பேரில் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். ஈரோட்டில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இந்திய மருத்துவ சங்க தேசிய துணைத் தலைவர் ராஜா, பொதுமக்கள் அனைவரும் கொரோனா பற்றி அலட்சியம் காட்டி வரும் நிலையில் கொரோனா தற்போது மறுபிறவி எடுத்து பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது என தெரிவித்தார். பலமுறை அரசும் மருத்துவர்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் பொதுமக்கள் சரிவர கடைபிடிப்பதில்லை. குறிப்பாக தேர்தல் காலத்தில் மக்கள் அனைவரும் கூடும் இடங்களில் முன்மாதிரியாக உள்ள அரசியல்வாதிகளே முகக்கவசம் அணிவதில்லை என வருத்தம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசியவர் அனைவரும் அரசு அறிவுறுத்தலின்படி தவறாமல் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள கண்ணனிப்பட்டியைச் சேர்ந்தவர் ராமாயி, இவர் தனது குடும்பத்துடன் உறவினர் வீட்டிற்கு சென்று விட்டு வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்த 10 சவரன் தங்க நகை மற்றும் வெள்ளிப் பொருட்கள் திருடு போயிருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து ராமாயி திருமயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். நான் ஒரு கட்சியில் இருக்கேன், அந்த கட்சியில் யார் வேட்பாளராக நிற்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு என் ஓட்டு. ஜாதி கட்சி காசு பணம் அதுக்கெல்லாம் கிடையாது, காசெல்லாம் கொடுத்தா நாங்கள் வாங்க மாட்டோம். இல்லாதப்பட்டவர்களுக்கு ஒரு நல்லதாக செய்வாங்கன்றதுக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம். தொகுதியில் நிற்கிறாங்களா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாம் பார்த்து போட முடியும். இப்போ வந்து எல்லாத்தையும் நல்ல கொண்டு வரோம், கடைசியில் போயிடறான். அந்த தொகுதிக்கு எவ்வளோ பார்க்கணும் அதை தான் போட முடியும். நம்ம இதில் எப்படி அனுபவிச்சிருக்கிறோமோ இந்த கட்சியில் அதுதான் ஓட்டு. யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு. தெரிஞ்சவராக இருந்தாருன்னா அவர் பேஸ் கொஞ்சம் நம்ம ஃபெமிலியராக இருந்ததுன்னா சரி நல்லா செஞ்சுருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த அடிப்படையில் தான் போகிறோம். கட்சி ஜாதியெலாம் இல்லை, அவங்க அவங்கள பார்த்தா ஓட்டு போடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, வாக்குறுதி என்ன கொடுக்குறாங்க, அது சரியாக பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்துட்டு. நாடு நல்லா இருக்கணும், நல்லபடியாக செஞ்சாலே போதும், காசு காண்டியெல்லாம் நாங்கள் ஓட்டு போடுறதில்லை. ஜனநாயக கடமை அது, ஓட்டு தான் ஆகணும். ஓட்டு எந்த கட்சியாக இருந்தாலும் யார் மக்களுக்கு அதிகமாக நல்லது செய்கிறாங்க, எந்தெந்த திட்டத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்கன்றதெல்லாம் அனலைசிஸ் பண்ணிட்டு தான் பசங்க ஓட்டு, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டு, அந்த மாதிரி தான் போகும். யார் நல்ல வாக்குறுதி கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு என்னோட ஓட்டு. மக்கள் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், நாடும் நல்லா இருக்கணும். மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் கொண்டாடப்படும் திருவிழாக்களில் பங்குனி பெருவிழா முக்கியமானது. ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் 15 நாட்கள் நடத்தப்படும் இவ்விழா இந்த ஆண்டு 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. சென்ற வருடம் கொரோனா பெரும் தொற்று காரணமாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்த நிலையில் திருப்பரங்குன்றம் கோவில் நிர்வாகம் சார்பாக இத்திருவிழா ரத்து செய்யப்பட்டு உள் பூஜை மட்டுமே நடைபெற்றது.
தற்போது தொடங்கிய பங்குனி திருவிழாவின் முதல் நாள் காலையில் உற்சவர் சன்னதியில் தெய்வானையுடன் சுப்பிரமணிய சுவாமிக்கு சர்வ அலங்காரமும் சிறப்பு பூஜையும் நடந்தது. இதனையடுத்து மேளதாளங்கள் முழங்க இருப்பிடத்திலிருந்து சுவாமி புறப்பட்டு கம்பத்தடி மண்டபத்தில் எழுந்தருளினார். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகின்ற 30ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. 31ஆம் தேதி சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார் எஸ்டேட் பகுதிகளில் சிறுத்தைகள் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் சோழையார் எஸ்டேட் முதல் பிரிவு பகுதியில் வசித்து வரும் ஈஸ்வரன் என்பவர் மகன் ஆகாஷ் வீட்டிற்கு வெளியே விளையாடிக் கொண்டிருந்த போது தேயிலை தோட்டத்தில் பதுங்கியிருந்த சிறுத்தை ஒன்று அவனை தோட்டத்திற்கு இழுத்து சென்றது. இதைக் கண்ட அப்பகுதி மக்கள் சிறுவனை காப்பாற்றி வால்பாறை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக பொள்ளாச்சி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இனி இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நாகையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவரித்திடலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர் தங்க கதிரவனுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே விஞ்ஞான முறைப்படி 2G ஸ்பெக்ட்ரம் மற்றும் அரிசி பேரம் உள்ளிட்ட பல்வேறு ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டதால் தான் திமுக கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் கைவிடப்பட்டதாக அவர் விமர்சித்து பேசினார். தொடர்ந்து பல்வேறு ஊழல்களை செய்ததை மறைத்துவிட்டு முக ஸ்டாலின் தற்போது அதிமுக ஊழல் செய்து வருவதாக மக்கள் மத்தியில் ஒரு மாயையை ஏற்படுத்த முயற்சிக்கிறார் எனவும் அவர் தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் பிரகாஷ் என்பவருக்கு ஆதரவாக அக்கட்சித் தலைவர் கமல்ஹாசன் முடச்சூர் சாலையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கோபிச்செட்டிப்பாளையத்தில் கீரிப்பள்ளம் ஓடையில் கழிவுநீர் கலக்காமல் இருக்க வேண்டுமெனில் மக்கள் நீதி மய்ய வேட்பாளருக்கு வாக்களியுங்கள் என கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், கோபியில் உள்ள குப்பை கிடங்கை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். தருமபுரி மாவட்டம் அரூர் தனி சட்டமன்ற தொகுதியில் IJK சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஜோதிக்குமார் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக அரூர் ரவுண்டானாவில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் என்ஜினியர் மணிகண்டன் குளித்தலை சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடும் முத்தமிழ் செல்வன் வேட்புமனுவை செங்கல்பட்டு தேர்தல் நடத்தும் அலுவலர் சுரேஷிடம் வழங்கினார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான முதற்கட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. வேதாரண்யம் புனித அந்தோணியார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த சிறப்பு பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட ஆசிரியர்கள் அரசு அலுவலர்கள் என 1150 பேருக்கு வட்டாட்சியர் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் பயிற்சி அளித்தனர். இந்த பயிற்சியில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்தும் முறை, வாக்காளர்களுக்கு அடையாள மையிடுதல், வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் உள்ளிட்டவை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரை அடுத்துள்ள பரமத்தியில் துணை ராணுவ படையினர் மற்றும் காவல்துறையினர் 100க்கும் மேற்பட்டோர் கொடி அணிவகுப்பு நடத்தினர். கொடி அணிவகுப்பை பரமத்தி வேலூர் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராஜாராண வீரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பரமத்தி திருச்செங்கோடு சாலையில் நீதிமன்றம் அருகே தொடங்கிய அணிவகுப்பு பரமத்தியின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று வேலூர் செல்லும் சாலை வழியாக வந்து தனியார் திருமண மண்டபம் அருகே நிறைவடைந்தது. கிருஷ்ணகிரி செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள கூச்சானூர் கிராமத்தின் அருகே அடையாளம் தெரியாத நபர்கள் சிகரெட்டை வீசி சென்றனர். வீசி சென்ற சிகரெட்டால் காய்ந்த சருகுகள் தீப்பிடித்து படிப்படியாக மீனாட்சி என்பவருக்கு சொந்தமான மாந்தோப்பில் வேலிக்காக அமைக்கப்பட்டுள்ள காய்ந்த கற்றாழைகள் தீப்பிடித்து எரிய தொடங்கின. இதனை கண்ட கிராம மக்கள் தண்ணீரால் தீயை அணைக்க முயற்சித்தனர்.
பின்னர் போச்சம்பள்ளி தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்தனர். ஆனால் வீடுகள் பற்றி எரிந்ததால் மட்டுமே வருவோம், இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு வரமாட்டோம் என தீயணைப்பு துறையினர் தெரிவித்ததாக பொதுமக்கள் கூறினர். வெகு நேரம் போராடியும் தீயை அணைக்க முடியாமல் பொதுமக்கள் திணறினர். தஞ்சை மாவட்டம் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருவையாறு சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் பொது பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ள ஏ எம் சர்மா திருவையாறு தாலுகா அலுவலகத்திற்கு வந்து அங்கு வைக்கப்பட்டிருந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர செயல் விளக்கத்தினை பார்வையிட்டு அதன் செயல்முறைகள் பற்றியும் பொதுமக்கள் எவ்வாறு ஓட்டுப்படுவது என்பதை செயல் விளக்கமாக செய்து காண்பிக்க அறிவுரை வழங்கினார். அதைத் தொடர்ந்து மின்னணு வாக்கு இயந்திரம் உள்ள அறையை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ஆய்வின் போது உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்கள், தேர்தல் துணை வட்டாட்சியர் ஆகியோர் உடனிருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த சிவராமன் என்பவரை பரிசோதனை செய்ததில் அவரிடமிருந்து 65,960 ரூபாய் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து வந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோல வெம்பாக்கம் அருகே காஞ்சிபுரத்திலிருந்து அசனமாப்பேட்டைக்கு இருசக்கர வாகனத்தில் வந்த சண்முக சுந்தரம் என்பவரிடமிருந்து 129,500 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இவ்விரு சம்பவங்களில் கைப்பற்றிய பணத்தை செய்யாறு வட்டாட்சியரும் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரான திருமலை அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை நகராட்சிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் உள்ள ஜெய்மஹால் அவென்யூ குறுக்கு தெருவில் சுமார் 500 மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் நகராட்சி சார்பாக நுண் உர செயலாக்க மையம் தொடங்கப்பட்டது. இந்த மையத்தில் மக்கள் பயன்படுத்தி வீணாகும் காய்கறி கழிவுகளை வைத்து உரம் தயாரிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டது. இதனால் கிடங்கிலிருந்து துர்நாற்றம் ஏற்பட்டு குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக குற்றம் சாட்டி நுண் உர செயலாக்க மையத்தை மூடக்கோரி அப்பகுதி பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் நுண் உர செயலாக்க மையம் முன் அமர்ந்து பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமூகத்தில் முதன்மை கண் பராமரிப்பை எட்டும் நோக்கத்துடன் சென்னை திருவான்மியூரில் உள்ள ரோட்டரி சங்கம் ஆஸ்திரேலியாவில் உள்ள கிளென் ஹெவன் ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து பம்மல் சங்கரா கண் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அம்பத்தூரில் ஆரஞ்ச் ரோட்டரி கண் பார்வை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இம்மையத்தை மாவட்ட ஆளுநர் முத்து பழனியப்பன் மற்றும் ரோட்டரி சங்க தலைவர் சாரதா ரமணி ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர். இந்த கண் பார்வை மையத்தின் மூலம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுமார் 120,000 பேர் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் அரண்மனையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்நிலையில் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் நோக்கத்தோடு நாம் தமிழர் கட்சி சார்பில் தப்பாட்டம் அடித்து பெண்களும் ஆண்களும் உற்சாகமாக ஆட்டம் போட்டனர். வேணுடு குலா இயக்கத்தில் பாகுபலி புகழ் ராணா மற்றும் சாய் பல்லவி நடித்துள்ள விரத பருவம் படத்தின் டீசர் வெளியிடப்பட்டு உள்ளது. ஆதிபத்திய ஜாடலனே செரிபேயக எண்ணினாள் தாரதமிய கோடலனே பிகிலின்சக எண்ணினாள் துன்னே டோடி வெண்ணு விரிச்சி பூ சுவாமுலு தனி குலைரி. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியில் உள்ள 405 வாக்குச்சாவடிகளிலும் 1,000 மேற்பட்ட அலுவலர்கள் பணியாற்ற உள்ளனர். இவர்களுக்கு பழனி தனியார் பள்ளியில் முதற்கட்ட பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த பயிற்சியில் வாக்கு இயந்திரங்கள் கையாள்வது, பொருத்துவது, விவிபேட் இயந்திரங்களை பொருத்துவது உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டன. பழனி கோட்டாட்சியர் ஆனந்தி தலைமையில் நடைபெற்ற இப்பயிற்சி முகாமில் 1,000 மேற்பட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சை மாவட்டம் திருவையார் அடுத்த வீரமரசன்பேட்டை ஆவாரம்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் தேர்தல் நிலைக்குழு அலுவலர் புனிதா தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த இருசக்கர வாகனத்தை சோதனை செய்த போது பார்த்திபன் என்பவரிடமிருந்து சுமார் 550,000 ரூபாய் பணம் இருந்தது தெரிய வந்தது. ஆனால் எந்தவிதமான ஆவணங்களும் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்து திருவையாறு சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர்.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக பெரிய கருப்பன் திருப்பத்தூர் தேர்தல் அதிகாரி சிந்துவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இவர் கடந்த 2006 இருந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். தற்போது 4வது முறையாக திருப்பத்தூர் தொகுதிக்கு அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகரம் முள்ளிப்பட்டு கூற்றோடு அருகே சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் தலைமையில் பார்க்கும்படை போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆரணி கொசப்பாளையத்தைச் சேர்ந்த பட்டு நெசவு தொழிலாளி ஸ்ரீதர் தனது இருசக்கர வாகனத்தில் உரிய ஆவணமின்றி எடுத்து வந்த 20 லட்சம் ரொக்க பணத்தை பறக்கும் படையினர் கைப்பற்றி கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். ராமநாதபுரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அறிஞர் அண்ணாவின் சிலைக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வெள்ளை துணியால் சிலையின் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை மூடியுள்ளார். தற்போது கொரோனா தீவிரமாக பரவி வரும் நிலையில் அறிஞர் அண்ணாவின் சிலைக்கு மாஸ்க் அணிவித்த சம்பவம் நகைச்சுவையை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த செம்பாக்கம் அருகே வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி வங்கிக்கு கொண்டு செல்லப்பட்ட 1,70,00,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்த பறக்கும் படையினர் வங்கியிலிருந்து உரிய ஆவணங்களை காட்டிய பிறகு வாகனத்தை திருப்பி அனுப்பினர். ஆண்டிப்பட்டி மேலத்தெருவைச் சேர்ந்த நீதிபதி என்ற காய்கறி வியாபாரி ஆண்டிப்பட்டி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார். இதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்ய தலையில் பூசணிக்காய் மற்றும் கழுத்தில் அனைத்து காய்கறிகளும் அடங்கிய மாலை அணிந்து கொண்டு நடந்து வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் இந்து தேசிய கட்சியைச் சேர்ந்த மாயாண்டி என்பவர் போட்டியிடுகிறார். இவர் தள்ளுவண்டியில் ஒருவர் தள்ள அதில் நின்று கொண்டு கைகூப்பி வணங்கிய நிலையில் ஆலங்குளம் நகர பகுதிகளில் வளம் வந்தவாறு வட்டாட்சியர் அலுவலகம் அடைந்து மனு தாக்கல் செய்தார். நகர்ப்புறம் முழுவதும் நூதன முறையில் தள்ளுவண்டியில் வந்த அவரை பார்த்த பொதுமக்கள் சினிமா பட காமெடியை நினைவு கூர்ந்த வண்ணம் வேடிக்கை பார்த்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மானாமதுரை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கட்சி வேட்பாளர் சண்முகப்பிரியாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், ஓட்டுக்கு பணம் கொடுப்பவர் துரோகி, வாங்குபவன் தேச துரோகி என்ற முத்துராமலிங்க தேவர் குற்றப்படி வாழ வேண்டும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அப்பா மகன் பேரன் என பதவி சுகம் அனுபவிக்க முடியாது, நாம் தமிழர் கட்சியின் ஆட்சியில் உழைப்பின் மூலம்தான் முன்னேற முடியும் என குறிப்பிட்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட மாற்றுத்திறனாளி தீனதயாளன் என்பவர் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து வேட்புமனு படிவத்தை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் சிபிஎம் கட்சி சார்பில் போட்டியிடும் சீனிவாசன் கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக வந்து கோட்டாட்சியரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, வருமான வரித்துறை சோதனை மூலம் எதிர்கட்சியினரை அச்சுறுத்தும் பணியை பாரதிய ஜனதா கட்சி செய்து வருவதாகவும் இதற்கெல்லாம் திமுக அஞ்சப்போவதில்லை எனவும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கிறிஸ்தவ தேவாலயத்தை மூட வலியுறுத்தி இந்து முன்னணியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அனைவரையும் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் துறையூரில் சமூக நீதி பேரவையைச் சேர்ந்த குறும்பா இன மக்கள் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கிய தமிழக அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி ஊர்வலம் சென்றனர். காரைக்கால் வடக்கு தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் இளம் பட்டதாரி இளைஞர் வெங்கடேசன் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக மாட்டு வண்டியில் வந்து தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் பகுதியில் சாலையோர வியாபாரிகள் காய்கறி கடை நடத்தி வருகின்றனர். அப்பகுதியில் ஒரு பை ஒன்று இருந்துள்ளது. அதில் வயர்கள் கோர்த்து பொருள் ஒன்று இருந்ததனால் சந்தேகமடைந்த வியாபாரிகள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர்.
பிறகு அங்கு வந்த போலீசார் அந்த மர்ம பொருளை எடுத்துக்கொண்டு சென்றனர். மேலும் ஆய்விற்காக அப்பொருள் அனுப்பப்படும் எனவும் ஆய்வின் முடிவில் தான் அது வெடிகுண்டு சம்பந்தப்பட்ட பொருள்தானா என்பதை உறுதியாக கூற முடியும் என தெரிவித்தனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளரான செந்தில்குமார் திருக்கோவிலூர் கோட்டாட்சியர் சாய்வர்த்தனியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார்.